தமிழகத்தில் நடைபெற்று வரும் வருமான வரி சோதனைகளுக்கும் தேர்தலுக்கும் தொடர்பு உள்ளதா என்பது விசாரணைக்கு பிறகே தெரியவரும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தமிழகத்தில் 234 தொகுதிகளில் 411 பெண்கள், 2/3 பாலினத்தவர் உள்ளிட்ட 3998 வேட்பாளர்கள் போட்டியிடுவதாக கூறிய அவர், தபால் வாக்குகளை வீடுகளுக்கு நேரடியாக சென்று சேகரிக்கும்போது ஒரு தேர்தல் அலுவலரும் ஒரு காவலரும் செல்வார்கள் என்றும், தபால் வாக்கு பெறுவது வீடியோ பதிவு செய்யப்படும் என்றும் கூறினார். தமிழகத்தில் பதற்றமான வாக்குச்சாவடிகள் எண்ணிக்கை அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 44,759 வாக்குச்சாவடிகளில் வீடியோ கேமராக்கள் பொருத்தப்பட்டு நேரலையில் கண்காணிக்கப்படும் என்றும், இந்த எண்ணிக்கை அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையே சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ காணொலி காட்சி மூலம் அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். வாக்குப்பதிவு எந்திரங்களின் செயல்பாடுகளை சரியாக பராமரித்தல், தேவையான அளவிற்கு தேர்தல் தளவாடங்களை இருப்பு வைத்தல் உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் குறித்து இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. இது ஒருபுறம் இருக்க, சென்னை நீங்களாக தமிழகம் முழுவதும் இன்று தபால் வாக்கு பெறும் பணிகள் தொடங்கியுள்ளன. 80 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் விரும்பும் நேரத்தில் முன்கூட்டியே தகவல் அளித்து தேர்தல் அதிகாரிகள் நேரடியாக அவர்களின் வீட்டுக்கே சென்று வாக்குச்சீட்டு படிவங்களை அளித்து தபால் வாக்குகளை பதிவு செய்ய நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். சென்னையில் இன்று தபால் வாக்குகள் பெறும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டது. அரசியல் கட்சிகள் இந்த திட்டம் பற்றி சில ஆட்சேபனங்கள் தெரிவித்ததால் நாளை முதல் இப்பணி தொடங்கும் என்று சென்னை மாநகராட்சி ஆணையரும் தேர்தல் அலுவலருமான சத்யபிரகாஷ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தாா்.